வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு நம்ம போரக்ஸ் பவுடர், அதாவது ஸ்லைம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான போரக்ஸ் பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அது ஒர்க் அவுட் ஆகுதா ஃப்ளாப் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். போரக்ஸ் சொல்யூஷன் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது சால்ட் வந்து கரையணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏரியல் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதாவது வாஷிங் பவுடர், அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் நம்மளுக்கு வந்து போரக்ஸ் சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிருன்னு சொன்னாங்க. ஸோ நாம் அதையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைம் பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. நம்ம ஏரியல் வந்து நல்லா கரையணும் இல்லை, அதை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட போரக்ஸ் சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி ஸ்லைமில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கன்யூவாக பார்த்துக்கலாம். ஸோ இதை எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துருக்கேன், அதில் ஃபெவிகம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃபெவிகம் இல்லை ஃபெவிகோல் எது இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் போரக்ஸ் சொல்யூஷன், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க வந்து 2 செகண்ட்லேயே அவங்களுக்கு வந்து ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. பட் நான் வந்து கன்யூவாக பண்ணியும் வந்து எனக்கு ஸ்லைம் வரவே இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பையும் எனக்கு வந்து ஸ்லைம் ரெடியாகவே இல்லை. நம்மளோட கம்மும் சொல்யூஷன் ஆட் பண்ணக்கப்புறம் ரொம்ப தண்ணியதாச்சு. ஸோ கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஸ்லைமர் ரெடியாகவே இல்லை. ஒருவேளை நம்ம வந்து போரக்ஸ் சொல்யூஷன் தான் கொஞ்சம் நல்லா கரையலன்னு நினச்சி நான் அந்த போரக்ஸ் சொல்யூஷன் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ணி பார்த்தேன். பட் அப்பையும் ஸ்லைம் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃப்ளாப் தான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டுருக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை ஜஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் வீடியோ போட்டவங்க வந்து கொஞ்சம் தான் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து 2 செகண்ட்லேயே கரெக்டாக ஸ்லைம் வந்துருச்சு. பட் நமக்கு வரவே இல்லை, கொஞ்சம் கூட ஸ்லைம் மாதிரியே கிடைக்கல. நான் மறுபடியும் போரக்ஸ் சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி பார்த்தேன். அப்பயும் எனக்கு ஸ்லைம் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஃப்ளாப் தான். இந்த வீடியோவை நீங்களும் உங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பை பை.